நம்ம குழந்தைங்க டிஸ்கம்ஃபர்ட் நம்ம கிட்ட சொல்லும் போது அதுக்கு போதிய முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கிறது ரொம்பவே அவசியம். இதை நம்மள பல செய்வோம். பட் நம்மள எத்தனை பேர் தன் குழந்தையோட மௌனத்தை கவனிச்சு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்ப அடி குழந்தை அமைதியா இருக்கு நாம நம்ம வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி. இது ரொம்ப தப்பு. வழக்கத்துக்கு மாறா குழந்தைங்க அமைதியா இருக்கிறப்போ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனிக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம குழந்தைங்க பேச ஆரம்பிச்சப்போ அவங்க வழியை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணுமா? இப்ப அவங்களோட அசாதாரணமான அமைதியையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாமே. குழந்தைகளுக்கு பரிச்சயம் இல்லாதவங்க கிட்ட பேசணும் பழக வேணாம்னு சொல்லி கொடுப்போம்ல. ஆனா 90% ஆஃப் கேசஸ்ல நல்லா தெரிஞ்ச ஒருத்தரால் தான் பாலியல் ரீதியான கொடுமைகள் நடக்குதுன்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. சித்தப்பா, மாமா, சித்தி, அத்தை, தாத்தா, பக்கத்து வீட்டுக்காரர், ஸ்கூல் டீச்சர், ஸ்போர்ட்ஸ் கோச், இப்படி யாரும் அவனா இருக்கலாம். அறிமுகம் இல்லாதவங்க டேஞ்சர்னும் வயசு, நட்பு, உறவு முறையை பார்த்துதான் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்காம யாரா இருந்தாலும் அவங்க செய்கையை பொறுத்துதான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. தெரிஞ்சவங்க தப்பாவும் நடந்துக்கலாம், அறிமுகம் இல்லாதவங்க நல்லவங்களாவும் இருக்கலாம்.